ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு மாத தொலைக்காட்சி நேயர்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் இணைச்சட்ட நூலுக்குண்டான விவிலிய விளக்கங்களை அதன் ஆழத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். நமக்காக விவிலிய விளக்கங்களை தர நம் தந்தை நம்மோடு இருக்கின்றார். முந்தைய பகுதியின் தொடர்ச்சியை இன்று நாம் பார்ப்போம். இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்கள் சார்பாக தந்தை அவர்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். ராவிகள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதில் ராவிகளுடைய விளக்கத்தின்படி முதல் கட்டளை இருக்கலாம். முதல் கட்டைனா அது ரெண்டாக ஆகியிருக்கு. ஒன்று நானே, இன்னொன்று என்னை தவிர. அதற்கு வந்து கடவுள் மக்களிடம் நேரடியாக பேசினார். தன்னை பற்றி பேசுகிற பொழுது நேரடியாக பேசினார். ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கு அழுத்தம். அவர்தான் கடவுள் என்பதற்கு ஒரு அழுத்தம், அவரை தவிர வேறு கடவுள்கள் இல்லை என்பதற்கும் அது ஒரு அழுத்தம். இதில் வருகின்ற பொழுது அழுத்தம் குறைஞ்சு நான் சொல்ல வரல. இதில் வருகின்ற பொழுது ஒரு இடைநிலையாளர் மூலமாக, இந்த கட்டளையிலிருந்து ஒரு இடைநிலையாளர் மூலமாக, அந்த இடைநிலையாளர் யாரு? மோசே வழியாக மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார் அப்படிங்கிறார். அடுத்தது வீணாக பயன்படுத்தாதே. வீணனா என்ன அர்த்தம் நீங்க நினைக்கிறீங்க? சும்மா அடிக்கடி சின்ன சின்ன விஷயங்களுக்கு அப்படிங்கிறது தான் வீணான்னு சொல்றது என்னுடைய அர்த்தமா இருக்கு சாமி. சரி, அடிக்கடி ஒண்ணு, சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒண்ணு. நீங்க சொன்ன ரெண்டையுமே நான் சேர்த்துக் கொள்கிறேன். நீங்க ஆன்சர் பக்கத்தில் தான் இருக்கிறீங்க, வெகு தூரத்தில் இல்லை, இறையாட்சிக்கு வெகு தூரத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதனால் இந்த, அதாவது எந்த விதமான அடிப்படையும் எந்த விதமான உண்மையும் இல்லாத ஒன்றுக்கு சும்மா இதுக்கு நீங்கள் கடவுளுடைய பெயரை வீணாக உச்சரிக்கணும்? எந்த விதமான அடிப்படையும் இல்லை, எந்த விதமான உண்மையும் இல்லை. அந்த கடவுளுடைய பெயரை வீணாக சொல்லாதிருப்பா என்பது இந்த ரெண்டு அர்த்தம், அடிப்படையும் உண்மையும் இல்லாததுக்கு. இதை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த ஃப்ளாவியோசேப்பு, யூத முதல் நூற்றாண்டு வரலாற்று அறிஞர், ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாம் அவர் பேசியிருப்பார். அதாவது எந்த விதமாக அவருடைய எழுத்துக்கள் அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. தன்னுடைய எந்த விதமான அடிப்படைகளும் உண்மைகளும் பயனும் இல்லாத ஒன்றுக்கு தயவுசெய்து பயன்படுத்த கூடாது. ஸோ அதுக்கு அர்த்தம் என்னென்னா பயன்படுத்தவே வேண்டாம். இறைமையா 4:30, பாழ்பட்டவளாகிய நீ ஏன் கருஞ்சிவப்பு ஆடை உடுத்துகின்றாய், பொன் அணிகலன்களால் அலங்கரிக்கின்றாய்? நீ உன்னை அழகுபடுத்துவது வீண், உன் காதலர் உன்னை அவமதிக்கின்றனர், உன் உயிரை பறிக்க தேடுகின்றனர். வீண் என்பது, வீண் என்கின்ற வார்த்தை எப்படி இந்த இடத்திலே பயன்படுத்தப்படுகிறேன்னு சொன்னா, ஒரு பிரயோஜனமும் இல்லை, எந்த விதமான பயனுமே இல்லை. அதுக்கு தான், அதுதான் அவர் எறையுமே சொல்ற அந்த வீணானது என்கின்ற வார்த்தைக்காக. என்னன்னா நீ என்னெல்லாமோ டெக்கரேட் பண்ணி கடைசியில் ஒரு பலனுமே இல்லை. சரி, அப்போ ஆணையிடக்கூடாது ஒன்று. இரண்டாவது பொய்யானையும் இடக்கூடாது. ஸோ ஆணையிடன்னு சொன்ன உடனே உண்மையான ஆணை இடலாமோ, பொய்யானை இடக்கூடாதா அப்படிலாம் கேட்கக்கூடாது. சரிதானே? ஆணையிடவே கூடாது, அதிலும் மோசமானது பொய் ஆணை இடவே கூடாது. அதாவது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான, பொய் என்பது என்ன? முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. எசாயா 59:4, நீதியான வழக்கை கொண்டு வருபவர் எவரும் இல்லை, உண்மையுடன் வழக்காடுபவர் யாரும் இல்லை. வெறுமையான வாதங்கள் மீது நம்பிக்கை வைத்து பொய்யை பேசி வஞ்சனையை கருத்தரித்து தீமையை பெற்றெடுக்கின்றனர். ஓகே, பொய்யை பேசக்கூடிய அத்தனை பேரும் தீமைகளையே பெற்றெடுக்கிறார்கள். எனவே இந்த இடத்துல வீணாக என்று சொல்லப்படுவது இரண்டு அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது. ஒன்று, தேவையே இல்லை, பயனும் இல்லைன்னா சொன்னலாம். இரண்டாவது, பொய்யானது, அதனால ஆணையே இடக்கூடாது. அதோட முடிஞ்சு போச்சு. ஸோ நான் இதில் வந்து எக்ஸெப்ஷன் கிடையாது. எப்படிப்பட்ட எக்ஸெப்ஷன் சொன்னால், நான் ஒரு 3 நாளைக்கு ஒருக்க ஒரு ஆணை இடலாமா, 4 நாளைக்கு ஒருக்க ஒரு ஆணை, ஆணையே கிடையாது அப்படிங்கிறது. சாமி, இப்போ நாம் வந்து கடவுளுடைய திருப்பெயரை வீணாக பயன்படுத்தாதே கட்டளை கொடுத்துட்டாரு. ஒருவேளை பயன்படுத்தினா தண்டனை உண்டா? பயங்கரமான தண்டனை உண்டு. சும்மா லேசுப்பட்ட தண்டனை இல்லை, தண்டிக்காமல் விட மாட்டார். அதிலே தெரியுது
கண்டிப்பாக தண்டிப்பாருன்னா, கண்டிப்பாக தண்டிப்பாருனாலே போதும், என்ன தண்டனை என்று நமக்கு வரிசை போட வேண்டிய தேவையே இல்லை. அதில் என்ன வருதுன்னா, தண்டிக்காமல் விடமாட்டார். விடுதலை பயணங்கள் 34:7 அதை வாசிங்க. 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர், கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர், ஆயினும் தண்டனைக்கு தப்ப விடாமல் தந்தையரின் கொடுமையை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் 3-4 தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பவர். ஸோ கடவுள் ஒருவரை தண்டிக்க வேண்டும் என்றால் தண்டிக்காமல் விடமாட்டார். அந்த தண்டனை சாவா கூட இருக்கலாம், இல்லை என்றால் வாழ்வுக்கான ஒரு படிகளாக கூட இருக்கலாம். அடுத்தது, பொய்யான என்பது கடவுளால் வெறுக்கப்பட்டது. ஏன்னா அது இரு பெரும் குற்றங்களை தன்னிலே சுமந்து கொண்டிருக்கிறது. பொய்யான என்பது ஒன்று, கடவுளை பழிக்கிறார்கள். பொய்யான இடக்கூடியவர்கள் கடவுளை பழிக்கிறார்கள். இரண்டு, மனிதர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உண்மை தன்மையை குலைக்கிறார்கள். உண்மைதானே? பொய்யான இடக்கூடியவர்கள் கடவுளை பழிக்கிறார்கள். ஆணை இடுவதும் பொய்யான இடுவதும், ஆணை யாருக்கு பேரால இடுறோம்? கடவுளுக்கு பேரால தானே இடுறோம். ஸோ கடவுளையே பழித்தல், கடவுளை பழித்தல் என்பது கொலை குற்றத்திற்கு சமமான ஒரு குற்றம், ஒரு பாவம். அடுத்தது, பொய்யான இடுகின்ற பொழுது ஒரு மனிதரிடம் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை நாம் குலைக்கின்றோம். பாவம்ல, அந்த மனிதரிடம் இருக்கக்கூடிய மாசற்றத்தன்மையை அழிக்கின்றோம். எவ்வளோ பெரிய பாவம் அது! அந்த மனிதனுக்கு நாம் வேறு அர்த்தத்தை கொடுக்கின்றோம். அந்த மனிதனுடைய அடிப்படையை மாற்றுகின்றோம். அந்த மனிதனுடைய ஆளுமைத்தன்மையை பிற மக்களுக்கு புரட்டி போடுகின்றோம். அதனால் தயவுசெய்து யார் யாரெல்லாம் பொய்யான இடுகின்றார்களோ அவர்கள் கடவுளுக்கு முன்பாகவும் தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு முன்பாகவும் மிகப்பெரிய பாவத்தை செய்திருக்கிறார்கள், செய்து கொண்டே இருக்கிறார்கள். பொய்யான இடுவதும் பொய் சாட்சி சொல்லுவதும் இரண்டுமே கனமான பாவங்கள். இது எவ்வளவு கனமான பாவங்கள் என்றால், யூத ராபிகள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஏன்னா இந்த யூத ராபிகள் இந்த விபிலியை முழுவதற்குமே விளக்கம் கொடுத்துருக்கிறார்கள். அதில் வருகிற பொழுது எல்லா பாவங்களையும் அலசி ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். அதில் வரும் பொழுது அந்த பொய் ஆணைக்கு, பொய் சாட்சிக்கு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அருமையான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார்கள். அதாவது எப்படின்னா, தோராவை மீறி, தோரான சட்டம், அடிப்படையான அந்த சட்டம், தோராவை மீறி நடைபெறும் எல்லா குற்றங்களுக்கும் அந்த மனிதன் தண்டிக்கப்படுவான் ஜென்ரல். ஆனால், மிகப்பெரிய ஆனால், பொய்யானை குற்றத்திற்கு மட்டும் அவன் குடும்பம் முழுவதும் தண்டிக்கப்படும். பயம் வருதா? பயம் வருதா? அதாவது தோராவை மீறிய குற்றங்களுக்கு அவன் தண்டிக்கப்படுவான், ஆனால் பொய்யானை என்பதற்கு மட்டும் அவன் குடும்பம் முழுவதுமே தண்டிக்கப்படும். நம்மள நினைப்போம், நான் தானே பொய்யான சொன்னேன், என்னுடைய மனைவி, குழந்தைகள், என்னுடைய சகோதர சகோதரிகள், உறவுகள், நட்புகள் எல்லாவற்றுக்கும் ஒன்றுமே இல்லை என்று. இருக்கு, மிகப்பெரிய ஆப்பு, சரிதானா? இதெல்லாம் நாம் இந்த ராபிகள் இதெல்லாம் அவங்க எழுதியிருக்காங்கன்னு சொன்னால் ஏதோ பொழுதுபோக்காக எழுதவில்லை, கற்பனையிலிருந்து எழுதவில்லை, மூளையிலிருந்து எழுதவில்லை, அனுபவத்திலிருந்து எழுதியிருக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையில் 100, 200, 300, 400 வருடங்கள் அந்த மனித வாழ்க்கையை பார்த்து, ஒரு மனிதன் குடும்பம் இப்படி அழிந்திருக்கிறது என்றால் இதற்கு உண்டான காரணங்கள் என்ன என்று பரம்பரைகளிடம் கேட்டு, முன்னோர்களிடம் கேட்டு, அந்த முன்னோர்கள் சொல்லியிருப்பார்கள், இவனுடைய தகப்பனார் இல்லைன தாயார் பொய்யான இட்டார்கள், அதிலிருந்து இவர்களுக்கு இந்த குடும்பம் முழுவதும் எழுந்து நடக்க முடியாமலே ஆகிவிட்டது. உடனே தான் அவர்கள் சில ஸ்டேட்மெண்ட்ஸ், சில வாக்கியங்கள், சில உண்மைகளை தொகுக்கின்றார்கள். இதுதான் வந்து ஞான இலக்கியங்களாக நம்மளுடைய விவிலியத்திலே இருக்கிறது. சீராக் ஆகம நூல் என்ன? தன்னுடைய நல்லதொரு நண்பனை கண்டுபிடித்தவன் பெரும் செல்வத்தை கண்டுபிடிப்பதற்கு சமம். மூளையிலிருந்து எழுந்தது அல்ல, நல்ல நண்பன், பல 100 அனுபவம், அந்த 100 அனுபவத்திற்கு பிறகு அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வாக்கியம். ஸோ நல்ல நண்பனை கண்டவன் பெரும் செல்வத்தை அடைந்தவன், உண்மைதானே? அதே மாதிரி தான் இதுவும். எனவே தயவுசெய்து யாரும் பொய்யான இடாதீர்கள். நீங்கள் ஒரு நபர் செய்யக்கூடிய ஒரு பாவம் உங்களோடு மட்டுமல்ல,
குடும்பத்தை குடும்பம் முழுவதும் தண்டிக்கப்படும். நான் சொல்லவில்லை, விவிலியம் சொல்கிறது, விவிலியம் சொல்கிறது, வேதம் சொல்கிறது. நான் சொன்னாலாவது பரவாயில்ல, ஏதோ நீங்கள் என்னை மீறி நடந்துக்கிடலாம், அதில் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் உங்களை தண்டிக்க போகிறதில்ல. ஆனால் வேதம் சொல்கிறது. ரைட், நான்கு. அதுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதா? எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்குது. சரி, சந்தேகம்ங்கிறத விட இது வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி சொல்லி ஒரு கிளாரிட்டி. ஏன்னா கடவுள் சொல்கிறாரு, என்னுடைய திருப்பெயரை வீணாக பயன்படுத்தாதுன்னு சொல்லிருக்காரு. அப்போது பொருள் விட அவருடைய திருப்பெயரை, அவருடைய பெயரை கொண்டு ஆணையிடலாமாங்கிற கேள்வி வருது. அப்போ என்னன்னா, உண்மைக்கு ஆணையிடணும், இது உண்மைன்னு சொல்லி எனக்கு நல்லா 100% இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா ஆண்டவன் பேராலே இதை நான் ஆணையிட்டு சொல்கிறேன்னு சொல்லி சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே இருக்குது. படித்து பார்த்தோம்னா அப்படி இருக்குது. ஆனால் ஒரு உண்மைன்னு சொல்லி வரப்போ வந்து அதுக்கு ஆண்டவர் பெயர் தேவைப்படாது, உண்மை அதுக்கே சான்றாக நிற்கும். அதனால ஆண்டவர் பெயரை நம்ம பயன்படுத்தவே தேவையில்லை. அதுதான் நீங்க நீங்க முதல்ல சொல்ற பொழுது கரெக்டா சொன்னீங்க. அப்படின்னா வீணாக இல்லாததுக்கு ஆணையிட வேண்டாம், அப்ப உண்மையானதுக்கு ஆணையிடலாமா? உண்மைக்கு சான்றே தேவையில்லை, அதுவே நிற்கும், உண்மையே சான்று பகரும். கரெக்டா சொன்னீங்க. உங்களுடைய பதில்கள்லேயே, உங்களுடைய கேள்வியிலேயே பதிலும் அடங்கி இருந்தது. உண்மைக்கு சான்று தேவையில்லை, உண்மைக்கு சப்போர்ட் தேவையில்லை, பொய்களுக்கு தான் ரொம்ப அதிகமான சப்போர்ட் எல்லாம் தேவைப்படுகின்றது. பொய் பேசக்கூடியங்களை பாருங்க, கொஞ்சம் சத்தமா பேசுவாங்க. ஏன்னா கொஞ்சம் சப்போர்ட் அவர்களுக்கு, கொஞ்சம் மாரல் சப்போர்ட் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. எனவே ஒட்டுமொத்தத்தில் பாக்குறேன்னு சொன்னா, ஆணையே தேவையில்லை, அதாவது கடவுள் பெயரால் ஆணையே வேண்டாம். நீ உண்மை பேசினார் என்றால் அந்த உண்மை நிலைத்து நிற்கும், முடிஞ்சு போச்சு. உண்மைதான் ஆணை, நீ இடுகின்ற ஆணைதான் உண்மை. உண்மைதானே? ரைட். அடுத்த கட்டளை, உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை புனிதமாக கடைபிடி. அவ்வளவுதானே? ரைட். அப்படின்னா நான்காவது கட்டளை வந்து ஓய்வு நாள் கட்டளை. பிற இலக்கியங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது பண்டைய காலத்து கிழக்கத்திய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய பிற இலக்கியங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால், சில நாட்கள் வேலை செய்யாத நாட்களாக இருந்தன. ஸோ இது நம்முடைய ஓய்வு நாட்களுடைய பின்னணியை நான் சொல்ல வரேன். சில நாட்கள் வேலை செய்யாத நாட்கள், மெசபத்தோமிய கலாச்சாரத்தில் குறிப்பாக தீய நாட்கள், இல்லை என்றால் கரு நாட்கள் என்று சில நாட்கள் வைத்திருந்தார்கள். அவைகள் 7வது நாள், 14வது நாள், 19வது நாள், 21வது நாள், 28வது நாள் போன்ற நாட்கள். இந்த நாட்கள் கரு நாட்கள் என்று வைத்திருந்தார்கள். இந்த நாட்களிலே அரசர்கள் தேரில் செல்ல கூடாது அப்படின்னு அவங்க வச்சுருந்தாங்க. ஓகே. அடுத்தது, இந்த நாட்களிலே குற்றங்களுக்கு தீர்ப்பிடக் கூடாது, மருத்துவர் நோயாளிகளை குணப்படுத்துதல் கூடாது என்று பல கூடாதுகள் இருந்தன. கூடாதுகள் இந்த நாட்களில் இருந்தன. மேலும் கிரேக்க கடவுள் ஜெயூஸ் கடவுள், அந்த ஜெயூஸ் கடவுளுடைய நாள் காட்டில் என்னன்னு சொன்னால், சில நாள் அதாவது 13வது நாள் நிலா வளருகின்ற அந்த வேளையில் வயலிலே விதைக்கக்கூடாது. அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. 16வது நாள் செடி கொடி நடுதல் கூடாது. இவைகளெல்லாம் தீய நாட்கள், கரு நாட்கள் என்று அந்த காலகட்டத்தில் எண்ணப்பட்டிருந்தன. இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 13வது அப்படின்னு நம்ம கொஞ்சம் நம்பர் 13 இதற்கெல்லாம் ஒரு சின்ன அடிப்படை முன்னால் இருந்திருக்கு பார்த்தீங்களா? எனக்கு அதான் அந்த இன்றைக்கு நடக்கக்கூடியதையும் முன்னால் இருக்கக்கூடியதும் கொஞ்சம் ஒன்றிணைத்து பார்ப்பேன். அப்படியே ஒரு இடத்துக்கு போனோன்னு சொன்னால் 13ன்னு சொன்ன உடனே கொஞ்சம் அப்படியே ஃபாதர், அது ஒரு நாள் முந்தி இல்லைன்னா ஒரு நாள் பிந்தி போடலாமா? அதே அப்படியே ரொம்ப அழகாக அதை சொல்லுவாங்க. 13ஆம் தேதி எங்கள் வீட்டில் ஒரு அவசரம் இருக்குது அப்படி இப்படின்னு. ஏன்னா 13ஆம் தேதி வேறு எதுவும் செய்திட கூடாது அப்படிங்கிறது. ஸோ ஆனால் எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி என்றால், நம்ம கத்தோலிக்க திருச்சபை எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்தோனியாருக்கு நவநாள் எத்தனை நாள் இருக்குது? 13வது நாள். 13 நாள் அந்தோனியாருக்கு. ஸோ அந்தோனியாருக்கு 13வது நம்பர் ரொம்ப பிடித்து போன ஒரு நம்பர் அப்படி தானே? அடுத்தது செவ்வாய்க்கிழமை வந்து என்ன சொல்கிறோம் நம்ம எல்லாம் பொதுவாக தமிழக அல்லது இந்திய பழக்க அந்த கலாச்சாரத்தில் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது செவ்வாய் வந்து அது கிரகம் பிடித்த நாள் அப்படின்னு சொல்கிறோம். செவ்வாய் நல்ல நாள் அல்ல அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்தோனியாருக்கு உடைய செவ்வாய்
நவநாளில் என்ன நடக்குது? செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை தான் நடக்குது. அடித்து புரண்டு எல்லாரும் எங்கே இருந்தாலும் சரி, எப்பா செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போகணும், என்ன அந்த ஒன்றியாக நவநாளுக்கு போகிறோம். ஸோ அப்போ நான் நினைப்பேன், அப்படி அது எப்படி 13 செவ்வாய்க்கிழமையும் அந்தோனியாருக்கு மட்டும்தான் நல்லதா? என்னுடைய சிந்தனையில் ஒரு கேள்வியில் ஒரு அர்த்தம் இருக்கிறதா? கரெக்ட். ரைட். அடுத்து இன்னும் கூட இப்போ உள்ள நவீன உலகத்தில் விஞ்ஞானத்தையும் தொடர்புபடுத்தி நினைப்பேன் அப்படின்னு சொன்னால், செவ்வாய் மோசம், ஆனால் செவ்வாய் கிரகத்துக்கு தான் இன்றைக்கி எல்லா நாடுகளும் சேட்டலைட்ஸ், அந்த செயற்கை விண்வெளி செயற்கை கோள்களை அனுப்பிக்கொண்டே இருக்கின்றன. இந்தியா கூட முயற்சியில் இறங்கி கொண்டு இருக்கிறது. ஸோ செவ்வாய் மோசம்தான், ஆனால் நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு தான் எல்லாரும் போய்கிட்டே இருக்கிறோம். எப்படின்னு சொன்னால், எவ்வளோ தூரம் சொன்னால், செவ்வாய் கிரகத்தில் போய் செட்டில் ஆகிறதுக்காக வேண்டிய பூமியில் இட நெருக்கடி அதிகமாகிடுச்சு. ஸோ செவ்வாய் கிரகத்தில் போய் அங்கே போய் பிளாட் போடக்கூடிய அளவுக்கே மனிதர்கள் ரெடி ஆகி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு 50 வருஷத்துக்குள்ளால் அதை நிறைவேற்றி விடுவார்கள். எனவே 13 என்பதும் செவ்வாய் என்பதும் நம்முடைய மனங்களிலிருந்தும் இதயங்களிலிருந்தும் மூளையிலிருந்தும் சிந்தனையிலிருந்தும் தூக்கி எறியப்பட வேண்டியவைகள். கரெக்டு தானே சொல்லக்கூடும். அதுக்குள்ள நிருபணங்கள் கூட உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். எத்தனை செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் எத்தனை 13 இருந்தாலும் தயவுசெய்து கோ டு அந்தோனி, சாண்ட் ஆண்டனி, அந்தோனியரிடம் கொண்டு போங்கள், புனித அந்தோனியரிடம் கொண்டு போங்கள். அவருக்கு பிரச்சனை இல்லையே, சரிதானே? அப்போ அவருக்கு உண்மையிலே செவ்வாயும் 13 மோசம் சொன்னால் அவருக்கு பிரச்சனை இருந்திருக்கணுமே. கரெக்ட். உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அவர் புனிதர் அல்லவா அப்படின்னு, அப்படி தானே சொல்லுவீங்க? செவ்வாயும் 13 மோசம் சொன்னால் ஃபாரினில் ஒரு நாளும் ஒரு வேலையும் செய்யக்கூடாதே, அந்த நாட்கள் எல்லாம் லீவ் கொடுத்துடணுமே, அதெல்லாம் இல்லை இல்லா, உண்மை தானே? ஸோ இந்த மாதிரிப்பட்ட நம்பிக்கைகள் எல்லாம் நம்முடைய கலாச்சாரத்திலிருந்து மெல்ல மெல்ல வெளியே போக வேண்டும், போக என்றுதான் சொல்வேன். சரி, அடுத்தது இஸ்ரேல் எல்லாம் ஓய்வு நாளை, அதாவது இஸ்ரேல் ஓய்வு நாள் என்பது வந்து நிலவோடு தொடர்பு படுத்தப்பட்டது அல்ல. நீங்கள் மெசபடோமை கலாச்சாரத்திலும் அந்த கிரேக்கு கலாச்சாரத்திலும் இந்த கூடாது, இந்த நாளில் கூடாது, செய்யக்கூடாது என்பது நிலவோடு தொடர்புபடுத்தப்பட்டது. ஆனால் இஸ்ரேல் கலாச்சாரத்தில் இந்த சாபத், ஓய்வு நாள் என்பது நிலவோடு தொடர்புபடுத்தப்பட்டது அல்ல. மாறாக அவைகள் கருநாள்கள், தீய நாட்கள் அல்ல, மாறாக அவைகள் மகிழ்ச்சியினுடைய நாட்கள், கொண்டாட்டத்தினுடைய நாட்கள். ஸோ ஓய்வு நாட்கள் என்பது மகிழ்ச்சி நாட்கள், கொண்டாட்டத்தின் நாட்கள். ஓசேயா 2:13, பாகால்களின் விழாக்களை கொண்டாடிய நாள்களில் அவள் அவற்றுக்கு நறுமண புகை எழுப்பினாள், வளையல்களாலும் நகைகளாலும் தன்னை அணி செய்து தன் காதலர் பின் போய் என்னை மறந்தாள், இவற்றுக்காக அவளை நான் தண்டிப்பேன் என்கிறார் ஆண்டவர். ஓசியா 2:13. அடுத்தது எசாயா 58:13, ஓய்வு நாளின் முறைமைகளினின்று விலகிச் செல்லாது, என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து, ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்று சொன்னா, ஓய்வு நாள் என்பது மகிழ்ச்சியின் நாள், கொண்டாட்டத்தினுடைய நாள். ஆக்சுவலி மெசபதோமிய கலாச்சாரத்தில் கூட, மெசபதோமிய கலாச்சாரத்திலும் சபாத் என்பது மாதத்தினுடைய ஒரு 15th நாள் கொண்டாடப்பட்டது. அன்று கடவுளது அன்றுதான் கடவுளுடைய இதயத்தை மனிதர்கள் சமாதானப்படுத்துகிறார்களாம். சூதனிங் காட், ஓகே. ஸோ பேசிஃபையிங் காட், சமாதானப்படுத்துகிறார். அது வரைக்கும் ஏதாவது தப்பு பண்ணிகிட்டு இருப்பாங்களா இருக்கும் ஒருவேளை. ஸோ அன்றுதான் அதை சமாதானப்படுத்துகிறாங்க. அதை சமாதானப்படுத்துறது எப்படின்னு சொன்னால், திருவிழாக்கள், கொண்டாட்டங்கள் மூலமாக அதனை கடவுளுடைய இதயத்தை மனிதர்கள் சமாதானப்படுத்துகிறார்கள். இஸ்ரேலுடைய அந்த சாபத் என்கின்ற ஓய்வு நாளும் வேலையிலிருந்து ஓய்வெடுத்து ஒரு கொண்டாடுகின்ற ஒரு நாள், ஒரு மகிழ்ச்சி நாள். இதுதான் வந்து அடிப்படையான ஒரு பொருள். இதற்கு பிறகு நாம் வேறு விஷயங்களை பார்ப்போம். ஆனால் இஸ்ரேலுடைய இந்த சாபத்து என்பது நிலாவோடு தொடர்புடையது அல்ல. ஸோ அந்த நிலா வளர்கின்றது, தேய்கின்றது. ஆனால் ஒரே ஒரு சின்ன எக்ஸப்ஷன் உண்டு அப்படின்னு சொன்னால், அதாவது அமாவாசை அன்று கொண்டாடப்படும் ஓய்வு நாள் மட்டுமே நிலாவோடு தொடர்புடையது. மீதம் அமாவாசை தவிர்த்து கொண்டாடப்படுகின்ற ஓய்வு நாட்கள் நிலாவோடு தொடர்புடையது அல்ல. எப்படி பார்த்தீங்கன்னா, எசாயா 1:13 வாசிங்க. இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம், நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவறுப்பையே தருகின்றது, நீங்கள் ஒழுங்கீனமாக கொண்டாடும் அமாவாசை ஓய்வு நாள் வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். ஒரே ஒரு அந்த அமாவாசை அந்த ஓய்வு நாள் மட்டும்தான் விதி விலக்கு.
அந்த நிலவோடு தொடர்புடையது. மற்றபடியெல்லாம் அந்த நிலவு எல்லாம் அங்கே வரவே செய்யுது. நான் அதை எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், நிறைய பேர் வந்து அந்த நிலவோடு தொடர்புபடுத்தி ஒரு சில மூட பழக்க வழக்கங்களுக்கு செல்வதால் ஓய்வு நாள் என்பது தன்னிலை மகிழ்ச்சியின் நாள், கொண்டாட்டத்தின் நாள் அப்படிங்கிறது. இன்னும் ஒரு சில அர்த்தங்கள் உண்டு, அதனை பின்பற்றி சொல்வேன். அடுத்தது இஸ்ரேலினுடைய ஓய்வு நாளுடைய அர்த்தங்கள் என்ன அப்படின்னா, ஓய்வு நாளுடைய அர்த்தங்கள் என்ன கேட்கலாம். அப்படி தானே, ஒரு மகிழ்ச்சி நாள் கொண்டாட்டங்கள். அப்போ இஸ்ரேல் ஓய்வு நாளுடைய உண்மையான அர்த்தம் என்ன, அர்த்தங்கள் என்ன? ரொம்ப அது நிறைய அருமையான சிக்னிஃபிகன்சஸ் இருக்குது, நிறைய அருமையான மீனிங்ஸ் இருக்குது. முதலாவது ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், படைத்தவரோடு தன்னை ஒன்றுபடுத்தி கொள்ளும் நாள் ஓய்வு நாள். ஸோ அதனால தான் படைத்தவர் ஆறு நாள் வேலை செய்தார், ஏழாவது நாள் ஓய்வெடுத்தார். எனவே நானும் ஆறு நாள் வேலை செய்கிறேன், ஏழாவது நாள் ஓய்வெடுத்துக் கொள்கிறேன். அடுத்தது வேலையால் அடிமைகளோடு ஒன்றுபடுத்துகிற நாள். ஏன் சொன்னா, சாபத்து நாட்கள்ல தான் வேலையாளுக்கும் அடிமைகளுக்கும் ஓய்வு. இல்லைன்னா அவங்க ஒரு சாபத்து இல்லாம, ஒரு ஓய்வு நாள் இல்லாம, ஒரு மனிதன் 365 நாளும் வேலை செய்துட்டு இருக்க முடியுமாங்க? யோசித்து பாருங்க, என்ன அருமையான ஒரு சிந்தனை இதில் இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது. எனக்கு ஓய்வு, என்னை சார்ந்திருக்கக்கூடிய வேலையாட்கள் அடிமைகள் யாராவது இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கும் அது கண்டிப்பாக ஓய்வு. மிகப்பெரிய ஒரு ஒரு அர்த்தம். அடுத்தது என்னன்னு சொன்னால், கடவுள் மற்றும் அவரது படைப்பை மீண்டும் ஒரு முறை மனிதர்கள் உற்று பார்த்தல், ஆழ்ந்து உற்று நோக்குதல், அந்த ஓய்வு நாளில் தான் அது நடக்கும். நீங்கள் டெய்லி நீங்கள் அப்படியே ரோட்டில் போயிட்டு இருக்கீங்க, ஸ்பீடாக போயிட்டுருக்கீங்க பல நாள் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, கவனிக்காமல் இருப்பீங்க. ஒரு நாள் கொஞ்சம் பொறுமையோடு நிதானித்து போனீர்கள் என்றால் நீங்களே பல இடத்துல சொல்லிருக்கீங்க, இவ்வளோ நாள் வந்திருக்கேன், நான் இதை பார்க்கவே இல்லையே. உண்மைதானே, என்னை தானே நான் பார்க்குறேன். ஏன்னா அன்னைக்கு நீங்கள் நிதானமாக போயிருக்கிறீங்க, அன்றைக்கு கொஞ்சம் ஓய்வாக இருக்கிறீங்க, ஓய்வாக போயிருக்கிறீங்க. டெய்லி அதாவது எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு என்ன சொன்னால், ஒரு சில பேர் அப்படி அண்மையில் கூட ஒரு இது கேள்விப்பட்டேன், ஒரு பாம்பு வந்து 200 கிலோமீட்டர் தூரம் ஒரு காரில் பயணம் செய்திருக்குது. அவருக்கு அதை பற்றி அவருக்கு டைம் இல்லை அதை பார்க்குறதுக்கு. ஓய்வெடுத்து ஒரு நாள் உட்கார்ந்து காரெல்லாம் அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அங்கேருந்து வெளியே வருகிறது. உண்மைதானே நான் சொல்லக்கூடியது. ஸோ இந்த ஓய்வு நாள் என்பதில் இந்த நாட்களில் தான் மனிதர்கள் படைப்பை உற்று நோக்கி, படைப்பை பார்த்து யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா, படைத்தவருக்கு கண்டிப்பாக. கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய உள்ளத்திலே மகிழ்ந்து தியானித்து கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு அருமையான நாள் இந்த ஓய்வு நாள். அடுத்தது இந்த ஓய்வு நாளில் தான் வந்து அடிமைகளுக்கும் வேலையாட்களுக்கும் விடுதலை கொடுப்பது. நம்முடைய ஓய்வு நாள் சட்டம் எல்லாம் வரும், ப்ளஸ் ஜூபிலி அந்த ஆண்டெல்லாம் வரும், லேவியர் நூல் 25வது அதிகாரம், அதெல்லாமே அந்த ஓய்வு நாளை அடிப்படையாக வைத்தது. எனவே சாபத்தினுடைய உண்மையான ஒரு அர்த்தம், அது ஒரு மனித நேயம், கடவுளுக்கு புகழ் பாடுவது, கடவுளுக்கு நன்றி செலுத்துவது, கடவுள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய படைப்பை அப்படியே மீண்டும் பார்ப்பது, உற்று நோக்குவது, இதெல்லாம் இருக்குதான். என்றைக்காவது நாம் ஒரு புல்வெளியை பார்த்து வேந்திருக்கிறோமா? அது மேலே நடந்திருக்கிறோம், ஆனால் வேந்திருக்கிறோமா? உண்மைதானே? எப்போ ஒரு வாட்டி தான். அது இல்லாமல் நிறைய மனிதர்கள் வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறார்கள், நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்றைக்காவது யோசித்திருக்கிறோமா? ஒரு வேப்பு மரம், வேப்பிலை மரமும் ஒரு மாங்காய் மரமும் பக்கத்தில் நிற்கிறது. இதில் இருக்குது ஒரு 1.5 மீட்டர் 2 மீட்டர் தாண்டி ஒரு மாங்காய் மரம், இதில் ஒரு வேப்ப மரம், அதனுடைய 2 கனிகளையும் பாருங்கள், சுவைத்து பாருங்கள். வேப்பில் எவ்வளவு கசக்குது, மாங்காய் எவ்வளவு ருசிக்குது. மாங்காய் எவ்வளவு ருசி என்றால், மாப்பலா வாழை முக்கனிகளில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கக்கூடியது என்ன? மா. ஆனால் ரெண்டுமே பக்கத்தில் தாங்க நிற்குதுங்க, ஒன்று ஒன்றை அசைக்கவில்லையே, ஒன்று ஒன்றை ஆட்டி படைக்கவில்லையே, தாக்கவில்லையே, பாதிக்கவில்லையே. ஏன்? அதான் கடவுளுடைய படை. அதுதான் அதே மண், அதே மண்ணில் உள்ள நீர், அதே சக்தி, அதே உரம், எல்லாமே ஒரே இடம்தான். படைப்பினுடைய வித்தியாசத்தை பார்த்தீங்களா?
இதெல்லாம் அவ்வப்பொழுது பார்த்தால் மனிதன் மென்மையாவான், ஒரு மாதிரி அந்த கரடு முரடாக மாட்டான், சாஃப்ட் ஆவான். அடுத்தது இதெல்லாம் படைத்திருக்கும், இதெல்லாம் பார்த்து அவன் என்ன நினைக்கிறான்னா, இதெல்லாம் கடவுளுடைய வேலையிலா, அந்த கடவுளை நோக்கி அவன் திரும்புவான், அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துவான், புகழ் பாடுவான். வாட் இஸ் ரியல் ப்ரேயர் ஆக்சுவலி, உண்மையான ப்ரேயர் என்பது என்ன? ஒரு பெரிய லிட்டனி ஆஃப் இதெல்லாம் இருக்குல்ல, நீட்ஸோட போகிறது அல்ல. ஒரு பெரிய 200 பேஜ் நோட்டில் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு கோயிலில் போய் எனக்கு அதைத்தாரும் வேண்டுவது அல்ல. ஜஸ்ட் தேங்க் அண்ட் ப்ரைஸ் காட், உண்மைதானா? பி இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், தேங்க் அண்ட் ப்ரைஸ் காட். இதுதான் ப்ரேயர், உண்மையான ப்ரேயர். அதனால தான் அங்கே என்ன சொல்கிறான்னா, ஓய்வு நாளில் நீ எல்லா வேலைகளையும் விட்டு நீ ஜெபிப்பாயனா கடவுளை புகழ்வாய் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான். ஸோ நம்மளுடைய ஒர்க்கில் இருந்து கூட நீங்கள் இப்போ ஒரு நாள் காலையில் 9 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் வேலை செய்கிறீங்க, அதில் கூட ஒரு 5 நிமிஷம் ஓய்வு நாள் எடுத்துக்கொள்ளலாம், கண்களை மூடி அழகாக தியானிக்கலாம், உண்மைதானே? கடவுளுக்கு நன்றி சொல்லலாம். இனி இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் இணைச்சட்ட நூலுக்குண்டான விவிலிய விளக்கங்களின் ஆழங்களை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இன்னைக்கு சுவை இல்லையே, இன்னைக்கு சுவை இல்லைன்னா அதோட முடிஞ்சு போச்சு உங்களுக்கு, சரிதானே? ஸோ ஒரு சின்ன நாக்குக்குள்ளால தானே எல்லா சுவையும் இருக்கிறது, அருள் சுவை. அந்த அருள் சுவையெல்லாம் எதுக்குள்ளால இருக்கு? இந்த சின்ன நாக்குக்குள்ளால தானே இருக்கு. என்ன அழகான ஒரு படைப்பு பார்த்தீங்களா? மனிதர்கள் மட்டுமல்ல, இயற்கை எல்லாமே. அதான் இதை யார், எந்த மனிதர்கள் இதனை நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்றாங்க?